விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் ஏற்கனவே சோதனை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் 5 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. 7-8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 5 இடங்களில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, காலை முதல் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் ஏற்கனவே சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இப்போது கூடுதலாக மேலும் 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எந்தெந்த இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நிச்சயமாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை இருந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நேரில் கூடுதலாக 5 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் ஒரு இடத்திலும், புதுக்கோட்டையில் ஒரு இடத்திலும், மதுரையில் ஒன்றும், திருச்சியில் 2 இடங்களில், மொத்தமாக 5 இடங்களில் தற்போது கூடுதலாக சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது இன்று மட்டுமல்ல நாளையும் தொடர்ந்து நடைபெறும். அந்த அளவுக்கு அதிக அளவு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதும், சோதனைக்கு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி, மகள் ஆகியோருடமும் இந்த விசாரணையானது இங்கிருக்கும் அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. அவரது மனைவி மற்றும் மகளுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கின்ற காரணத்தினாலும், அவர்கள் அந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு 14 நாட்கள் நிறைவடைய தருவாயில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு பிபிடி கிட் என முழுக்குடை உடை கவசமாக கொடுக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. தற்போது வரை 48 இடங்களில் இந்த விசாரணையானது, சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட அலுவலகங்கள் 43 இடங்களில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சென்னை, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட கூடுதலாக 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் ஏற்கனவே சோதனை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் 5 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.